டேஸ்ட் தி டெய்லி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்பை சிறப்பாக இயங்கச் செய்யக்கூடிய ஒரு யோகாசனம், அதே சார்ந்த ஒரு முத்திரை. அப்போ அந்த இரண்டையும் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது பலன்கள் முழுமையாக கிடைக்கும், அந்தந்த உறுப்புகள் நன்றாக இயங்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய, முதுகுவலி வராமல் வாழச் செய்யக்கூடிய ஆசனம் என்ன, அதோடு சேர்ந்த முத்திரை என்ன. ஒரு ஆசனம் முதுகுத்தண்டை திடப்படுத்துகின்றது, பர்வட்டாசனம். இந்த பர்வட்டாசனம் கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு அதை திடப்படுத்தும். அதோடு சேர்ந்து நாம் ஒரு முதிரை, முதுகு முதிரையும் சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அப்போ முதுகுவலி வராமல் வாழலாம். முதுகுத்தண்டு திடமாக இருந்தால்தான் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு, இந்த மூன்று பிரிவாக இருக்குது. அடிமுதுகில் அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீரகப்பை. நடுமுதுகு அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுகுடல், பெருங்குடல். கழுத்து முதுகெலும்பு அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் இதயம், நுரையீரல். அப்போ அந்தந்த முதுகுத்தண்டில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அதை சார்ந்த உள்ளுறுப்புகளுக்கு பிராணாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. நாம் இந்த யோகாசனங்களையும் சரியான முதிரைகளையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுகு வலி வராமல் வாழலாம், முதுகுத்தண்டை திடப்படுத்தி கொள்ளலாம். எவ்வளவு வயதானாலும் முதுகு வலி வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான பயிற்சியை மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படியான யோகாசனம் முதிரைகளில் கொடுத்துள்ளார். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது பர்வட்டாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து காத்தணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு 5 வினாடி. இப்போ இதை ஒவ்வொரு நிலையாக பண்ண போகிறாங்க. சுகாசனத்தில் இப்போ பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. கண்களை திறந்து கொள்ளுங்கள். மெதுவாக ரெண்டு கையும் காதோட தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க கையை. முதுகுத்தண்டிலேருந்து கை வரைக்கும் நேராக இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ அர்த்த பத்மாசனத்தில் பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையும் மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் பர்வட்டாசனம் பண்ண போகிறாங்க. பொறுமையாக பத்மாசனம் போட்டுக்கோங்க. மெதுவாக ரெண்டு கையை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட போகிறாங்க. மூச்சை உள்ளெழுத்துட்டே அங்கே மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க. இப்போ சுகாசனத்தில் மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட்றாங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே கை மேலே கும்பிட்டுக்கோங்க. அங்கே மூச்சு அடைக்குவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் மூச்சு உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்தில் அனுசாசன முதிரை பண்ண போகிறாங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங்.
உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். ஆள் மனதில் இந்த அனுசாசன முதிரையின் மூலமாக கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு முத்திரை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் தனித்தனியாக இணைக்கிறாங்க. பொறுமையாக பார்த்துக்கோங்க. வலதுகை, இடதுகை, விரல்கள், நுனிகள் எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க. கட்டைவரல் வெளியே வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு இந்த 3 பகுதிக்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு முத்திரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலை இணைக்கிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சிலே கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ முஷ்டி முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு நல்ல பிராணசக்தியை பெறுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனத்தில் அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு அந்த 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு இந்த முதிரையின் மூலமாக திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதுகு முத்திரை ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு கை எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இந்த முதிரையின் மூலமாக கழுத்து முதுகு, நடுமுதுகு, அடிமுதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முஷ்டி முத்திரை, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை நிதானமாக பொறுமையாக பண்ணிட்டு வாங்க. நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு கழுத்து முதுகு அடி முதுகு நடுமுதுகு வலி உள்ளது. இந்த பயிற்சியின் மூலமாக அந்த வலி வராமல் வாழலாம். குறிப்பாக ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள், லேப்டாப்பில் தொடர்ந்து கம்ப்யூட்டரில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த முத்திரை மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த ஆசனம் நல்ல பலனை கொடுக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான யோகா முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.